திரு சஃபி சுலைமான், நாடாளுமன்ற தேர்தலோட அந்த வெற்றி என்பது இப்போ இருக்கிற சூழ்நிலையும் திமுகவுக்கு அப்படியே தொடரும் அப்படின்னு நம்பப்படுதா? நிச்சயமா, இதில் எந்த கருத்து மாறுபாடும் எந்த வகையான சந்தேகமும் தேவையில்லை. ரீசன், ஒரு பை எலெக்ஷனை பொறுத்தவரை உங்களுடைய யூஸ்வலான இது என்னென்னா, அந்த கான்ஸ்டிடுவன்சியோட ட்ராக் ரெக்கார்டு, முன்னாடி எப்படி அந்த கான்ஸ்டிடுவன்சி வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும். ரெண்டாவது, அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை. மூன்றாவது, ஆளும் கட்சியுடைய சாதனைகள். இது மூணு தான் அங்கே வந்து எனி பை எலெக்ஷன், இன்வேரியபிள் எனி பை எலெக்ஷன், இது மூணு தான் அங்கே வந்து பிரதிபலிக்கும். அந்த வகையில் விக்ரமாண்டி விதிவிலக்கு இல்லை கண்டிப்பாக. ரீசன் என்னென்னா, சே 3 இயர்ஸ் ஆஃப் டிராவிடியன் மாடல் கவர்னன்ஸ், அதில் வந்து மக்கள் எந்த அளவு பயன்பெற்றிருக்காங்க, எந்த அளவு மக்களை, அடித்தட்டு மக்களை ரீச் பண்ணியிருக்குது, ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்தப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் எந்த அளவு ரீச் பண்ணிருக்குங்கிறத வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து அதுக்குன்ன ரெஸ்பான்சஸ் நம்ம. ஆளும் கட்சியோட இந்த வெற்றிக்கான காரணங்களாக எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய காரணம் வேறாக இருக்கே. முறையா நடத்தப்படாது அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி, அதாவது என்னன்னா, இப்போ நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதே மாதிரி ட்ராக் ரெக்கார்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2019ல இருந்து அதுக்கப்புறம் வந்து 21ல இருந்து 24ல இருந்து நீங்க எல்லா ட்ராக் ரெக்கார்டும் விக்ரமாண்டி மட்டும் எடுத்துக்கிறதே தெரிஞ்சிடும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த மக்களுடைய மனநிலை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அங்கே இப்போ எப்படி வந்து பாஜக ஒரு இதை கொண்டு வந்தாங்களோ, இந்துக்களை ஒன்று சேருங்கள் கொண்டு வந்தாங்களோ, பாமக அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க. இப்போ அவங்க ஜாதியை வச்சு மையமாக வச்சு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. தட் வோன்ட் ஹேப்பன் பிகாஸ் அந்த அதே கான்செப்ட் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, அது மக்கள் வந்து முறியடிச்சிருக்காங்க. எப்படி வன்னியர் மக்கள் வந்து அங்கே பாமக மட்டும் ஓட்டு போட்டிருந்தா, தொடர்ச்சியாக அங்கே பாமக தான் ஜெயித்திருக்கணும். இன்னொன்று, பாஜகவோட வற்புறுத்தினால் தான் பாமகவே நிற்குது, அதுதான் உண்மை. பாமக அங்கே நிற்கிறதுக்கான இது இல்லாமல் பாஜகவோட வற்புறுத்தல் தான் அங்கே பாமக நிற்குது. அதுக்கு முக்கியமான காரணம், பாமக முக்கியமான காரணம் போட்டிடுறதுக்கு முழு விருப்பம்னு சொல்லி போட்டுட்டாங்க. இல்லை மேடம், அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா பாமக நிற்குதுன்னு அறிவிச்சதே அண்ணாமலை அவர்கள். அப்போ அந்த வற்புறுத்தலின் காரணம் நமக்கு புரியுது இல்லையா? பாமக தரப்புலேருந்து தான் அறிக்கை வெளியிடப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் சொல்றார் அங்க பாமக இல்ல. இப்ப பாஜக வற்புறுத்துறதுக்கான தேவை என்ன? நிச்சயமா, ஏன்னா இப்போ அதிமுக அங்க நிக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம், நிர்பந்தத்தில் அந்த முடிவு வந்துதான் நம்ம விட்டுருவோம். பட் அப்போ அங்க அப்படி இருக்கணும்னா நம்மால நிக்க முடியாது. பாஜக நின்னா பூஜ்யத்தில் போய் சேரும். அப்படிதானே, அங்கே வந்து நோட்டா அளவு ஓட்டு வாங்கமா கூட பாஜகவுக்கு தெரியாது. அப்போது யாரை நிறுத்தலாம், யார் பலிகடா ஆக்கலாம்னு பார்த்து செஞ்ச விஷயம்தான் இது. இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டீங்க, இப்போ ஒரு கூட்டணியில் பாஜக இருக்காங்க, பாமக இருக்காங்க. கடந்த தேர்தல்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோன்னா பாமகவிற்கு ஒரு பலமான வாக்கு வங்கி அங்கே இருக்குன்றது தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது நான் சொல்லலை, அந்த கட்சி சொல்லலை, புள்ளி விவரங்கள் சொல்லுது. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கோங்களேன், ஏன் விக்ரமாண்டி மட்டும் எடுக்கிறீங்க? பாமகவுக்கு ஓட்டுகளுக்குன்னு 20% வணிகர்களுக்கும் அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தனித்து நின்ன எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்தி தனித்து நின்ன எலெக்ஷன், அப்போ அவங்களுக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னா 20% ஓட்டு விடுங்க, ஒரு 18% ஓட்டாவது விடணும்ல. 5.3 தானே வாங்கினார், 5% ஓட்டு தான் வச்சுருக்காங்க. அப்போ இது நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே அவங்களுக்கான ஓட்டு பேங்க் அதிகமாக இருக்குங்கிற இதுவும் அடிபட்டு போச்சு. அதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்லிடுறேன். கடந்த எலெக்ஷன் லாஸ்ட் 2024 எடுத்துங்க, 21 எடுத்துங்க, 19 எடுத்துங்க. கடந்த எலெக்ஷன்ஸில் பாமகவுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ 20,000 மேலே 30,000 மேலே டிஃப்ரென்சஸ். ஸோ இட் டசன்ட் ஹேப்பன் ஆஸ் ஆல்வேஸ். நீங்கள் கேட்டீங்க, எதிர்கட்சிகள் இப்படி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனி பை எலெக்ஷன் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும். அதுவும் முக்கியமாக இந்த தடவை அதிமுக காலம் இறங்கி இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அக்செப்டபிள். அதுதான் விஷயம், அதிமுக வந்து களம் காண்கிறது, நேரெதிராக திமுகவை எதிர்த்து களம் காண்கிறது. அப்படி ஒரு இல்ல, களம் இறங்காததற்கான காரணமாகவே இதை தான் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், அது ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதான அரசியல் கட்சியாக இருந்து இவர்கள் விலகுவதற்கான காரணம் இதுனா, அது எவ்வளவு பெரிய அபத்தம் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தே ஆர் லிவிங் ஸ்பேஸ் டு சம் அதர், இல்லை அப்படித்தானே கிளியரா தெரியுது இல்லையா? அதாவது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பிரதான எதிர்கட்சியாக ஏடிஎம்கே இருக்குது இன்றைக்கும் தமிழ்நாட்டில், இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க ஒரு பை எலெக்ஷனில், யூ ஆர் நாட் கண்டெஸ்டிங் ஃப்ரண்ட்னா அதில் பிரச்சனை வருது இல்லையா? அப்போ யாருக்கு ஸ்பேஸ் தரீங்கிற க்வெஸ்டின் வரும் இல்லையா? மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? நீ அதாவது தொடர்ந்து 10 முறை நீங்கள் தோல்வி அடைகிறீங்க. நீங்கள் உங்களுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதுலேருந்து தொடர்ந்து 10 முறை தோல்வி அடைகிறீங்க. அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் பின்வாங்குறீங்கன்னா,
முடிவு செய்ய வேண்டியது அவங்க தானே. நிச்சயமா இதுதான் ஸ்பேஸ். சிம்பிளா கேக்குறேனே, 2024 நீங்க தோல்வி அடைஞ்சீங்க, அதுக்கு காரணம் எக்ஸ்பைசர் எதுவா இருந்து போட்டோம். பட் இந்த பை எலெக்ஷன்ல யூ ஷுட் அப்ரூவ் இல்லையா? எங்களோட ஓட் பேங்க் எங்ககிட்ட இருக்குது, நாங்க தனியா இப்படி நிப்போம், விக்ரவாணி எங்க தொகுதி, நாங்க ஏற்கனவே ஜெயிச்சிருக்கோம். ஹானஸ்ட்லி ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்ப ஜெயிச்சிருக்கோம். இந்த ஸ்பேஸை நீங்க விட்டு தரீங்கன்னா அந்த தொகுதி மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? தொகுதி மக்களை விடுங்க, அந்த தொகுதியில் உள்ள அதிமுக உடைய அடிமட்ட தொண்டன் யோசிக்க மாட்டானா? ஒன்றா சேர்ந்துதான் முந்தைய தேர்தல்கள் நிறைய அவங்க போட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு போகுமா பாமகவுக்கு போகுமா? அரித்மெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, கோலிஷன் கெமிஸ்ட்ரி ரெண்டு தான் இதில் சிம்பிள். அரித்மெட்டிக்காக பார்த்தீங்கனாலும் அடிபட்டு போகும், ஏன்னா லாஸ்ட் டைம் எலெக்ஷனே எடுத்துங்க பாமக அதிமுக டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனா அதிமுக 6000 வாக்குகள் வித்தியாசம், 6000 வாக்கு வித்தியாசம், 6000 வாக்கு வித்தியாசம். அப்ப அது அதிமுக நின்னதுனால. இப்ப அதிமுக நிக்காததுனால ஹானஸ்ட்லி டு பி செட், இது எல்லா அதிமுகவுடைய தொண்டன் மனசாட்சிக்கும் தெரியும். அதிமுக ஓட்டு போடுறவன் நிச்சயமா பாமகங்கிற ஒரு ஒரு கட்சிக்கு, அதுவும் இப்போதைக்கு சமூக நீதியை தன் ஜாதிக்கான நீதியாக மாற்றி விட்டு பேசிக் கொண்டிருக்கும் பாஜகவில் சேர்ந்து செயல்படும் பாமகவிற்கு ஓட்டு போடுவார்கள் என்பது கனவு. இதுதான் உண்மை. ஏன்னா அவங்க அதிமுக காரங்கள் எம்ஜிஆரை பார்த்தவர்கள், அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தவர்கள், இப்ப எடப்பாடியை பார்க்கிறார்கள். இவங்களுக்கு மூணு பேருடைய ஆளுமையை பற்றியும் அவங்களுக்கு நல்லா தெரியும். முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோ, கரண்ட் பொலிட்டிகல் சினாரியோ பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இருக்கிற அரசியல் எப்படி இருக்கு, யாருக்கு ஓட்டு போட வேண்டும், யாருக்கு போடவே கூடாது என்பது அதிமுக தொண்டனுக்கு தெரியும். சரி, ஓகே ஓகே, நம்ம அடுத்த கருத்தை வாங்கலாம். திரு தங்கவரதராஜன், பாஜகல இருந்து இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம். திரு தங்கவரதராஜன், இப்போ திரு ஷஃபி சொல்றாரு பாமகவுக்கு வாக்குகள் கிடைக்குமா இல்லையா, ஆனா பாஜக கூட கூட்டணியில இருக்கிற பாமகவுக்கு வாக்குகள் கிடைக்காது, முக்கியமா அதிமுக வாக்குகள் போகாது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார். உங்க பதில். பொதுவாக கட்சித் தலைவர் அம்மாவாசிமுக என்றும் டிஎஸ்பி என்று இந்த ஆழமான தமிழக மக்கள்கிட்ட பதிவானது, இது வந்து எந்த கட்சிக்கும் தமிழக மக்கள்கிட்ட பதிவானது திமுக என்றும் டிஎஸ்பி அப்படின்னு. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு அங்க பிரதான கட்சி அதிமுக அங்க கட்சி போட்டிடுங்க. இன்னைக்கு இன்னைக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இன்னைக்கு வந்து எங்களுடைய பாட்டாளிமன்ற கட்சியுடைய சி அன்புமணி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பாக்கலாம், இன்னைக்கு இடைத்தேர்தல் நினைச்சாலும் கூட இன்னைக்கு தமிழக அரசாங்கம் 3 வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி, குறிப்பாக இந்த கள்ளச்சாராய பலி என்பது கள்ளச்சாராய கொலை, இது நிச்சயமாக கள்ளச்சாராய பலி என்பது கூட கொஞ்சம் குறை. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு மக்கள், பாபர மக்கள் நிச்சயமாக வந்து இந்த இடைத்தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் கூட என்ன மாற்றம் வரும் போதுன்னு நினைக்கலாம். நிச்சயமாக இந்த இடைத்தேர்தல் மூலமாக ஒரு மாற்றம் வரும் என்று நிச்சயமாக அதை பிரதிபலிக்கும் நாங்கள் நம்புறோம்.